வெல்கம் டு மித்ரா எஸ்எம் சேனல். நம்ம இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம 200 கிராம் பருப்பு வந்து ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இது கூட 2 தக்காளி, கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ தேவையான அளவுக்கு நமக்கு தண்ணி ஊற்றிட்டு 3 விசில் வச்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு 3 விசில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம 4 முள்ளங்கி வந்து கழுவிட்டு தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நம்ம வந்து ஒரு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். வாங்க நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கடுகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட நமக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா நமக்கு வெங்காயம் வதங்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளியும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா சேர்த்து தக்காளி வதங்கினா நம்ம முள்ளங்கி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம காய் சேர்த்துக்கலாம். காயை நல்லா வதக்கிக்கலாம். நமக்கு காய் நல்லா வதங்கட்டும். 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும் காய். காய் நமக்கு இப்போ வதங்கிடுச்சு. நான் சாம்பார் தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம். மஞ்சள்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். நமக்கு நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நமக்கு பருப்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம பருப்பு வந்து கடைஞ்சி வச்சுக்கலாம். காய் நமக்கு வேகட்டும். நான் குக்கரில் பருப்பு வச்சனால பருப்பு மெத்தில கடையில் நம்ம கரண்டியில் இது பண்ணாலே நமக்கு கடைஞ்ச மாதிரி வந்துடும். பாருங்க, நமக்கு பருப்பு மெத்தில கடைஞ்ச மாதிரியே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. காய் பாருங்க, நமக்கு சூப்பராக கொதிக்குது. கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த டயத்தில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இன்னும் 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த காயிலெல்லாம் சாரணும். அதனால் நமக்கு 2 நிமிஷம் குழம்பு கொதிக்கட்டும். நமக்கு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கொதிக்கட்டும். கொதிச்சோடனே நம்ம என்ன பண்ணிடலாம், புளிக்கரைசல் ஊற்றிக்கலாம். குழம்பு நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைத்தில் நம்ம இந்த புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா குழம்பு நமக்கு நல்லா கொதிக்கட்டும். நமக்கு முள்ளங்கி சாப்பர்
நமக்கு முள்ளங்கி சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு கலந்துட்டு நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம முள்ளங்கி சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.